அதாவது நமது வாழ்க்கையை நாம் முதலாவது பயப்படுறது நம்மளுக்கு எதிராக ஏதா கருத்து வந்து விடுமா நம்மளுக்கு ஏதாவது என்ன செய்யும் விமர்சனங்கள் வந்து விடுமானதான் முதலாக பயப்படுறோம் நீங்க சொல்லுங்க இந்த உலகத்திலேயே யார் மிக தூய்மையானவன் அல்லாஹூ ரம்புல் ஆலமே அவனுக்கு மனைவி கிட்ட விமர்சனம் இருக்குதா இல்லையா குழந்தைக்கு எதிர விமர்சிக்கிறாங்களா இல்லையா அவன உருவத்தை முப்பத்தி மூணு கோடி உருவமா வரைஞ்சிக்கிறாங்களா இல்லையா அவனை தலைகீழாகவே மாற்றி இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திக்கிறாங்களா இல்லையா அப்ப சுபஹான் அல்லா தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுது தவறான ஒரு கருத்தும் தவறான ஒரு அமைப்பும் தவறான ஒரு வழிபாடும் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரும்பாலான மனிதர்களா குறுகிய வட்டத்தில் உள்ள மனிதர்களால் அல்ல பெரும்பாலான மனிதர்களா ரசூலுல்லாஹி சல்லா அலிவல்லாம் மனிதர்களில் ஒரு புனிதராக வாழ்ந்த மனிதர் அவரது மனை விபச்சாரம் செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டலையா அவர் ஒரு பொய்யர் என்று குற்றம் சாட்டலையா உலகத்துல எல்லாமே விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கு அப்ப நபி அவர்களை போன்று தூய்மையாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரான சில அளவுகோள்கள் உண்டாகும் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யக்கூடாது எங்களை பற்றி மனிதர்கள் என்ன எடை போடுகிறார்கள் என்ற அளவுகோலை ஒரு நாளும் மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது